Hi students, this is Alex here. Exercise 2.5, question number 12. The ratio of 6th and the 8th term of an AP is 7 is to 9. We have T 6, 8 is to T 8. This is the ratio of 7 is to 9. Now, we have to get the ratio of 9th term to the 13th term. That is T9 by T13. இந்த ரேஷியோ எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம T6 by T8 அப்படின்னு எடுக்கும்போது 7/9 அப்படின்னு வரும் இல்லையா. இப்போ TNனோட ஃபார்முலா ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி. அப்போ T6னு வரும்போது ஏ பிளஸ் 6-1 இன்ட்டு டி ஹோல் டிவைடட் பை ஏ பிளஸ் 8-1 into D equal to 7/9. இது ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணும்போது A plus 5D by A plus 7D அப்படின்னு வந்துடும். இது வந்து 7/9. இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 9 into A plus 5D equal to 7 into A plus 7D. இது 9 உள்ள மல்டிப்ளை பண்ணால் 9A பிளஸ் 45D அப்படின்னு வரும். ஸோ இது 7A பிளஸ் 49D. இப்போ ஃபர்தராக இந்த 7A நம்ம இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடலாம், இந்த 45D அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ 9A மைனஸ் 7A ஈக்குவல் டு 49D மைனஸ் 45D. அப்போ இதிலிருந்து 2A ஈக்குவல் டு 4D அப்படின்னு கிடைக்குது. 2 ஆல டிவைட் பண்ண பிறகு ஏ ஈக்குவல் டு 2D அப்படின்ற ரிலேஷன் வந்திருக்கு. ஸோ இதை நம்ம செப்பரேட்டாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நமக்கு இப்போ கொஸ்டின்ல வந்து என்ன டேர்ம் கேட்டிருந்தாங்க, T9 பை T13 கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம T9 அப்படின்னும் போது அது ஏ பிளஸ் 9-1 இன்ட்டு டி அப்படின்னு வரும் ஹோல் டிவைட் பை T13ன்றது ஏ பிளஸ் 13-1 இன்ட்டு டி அப்படின்னு வரும். அப்போ இது வந்து ஏ பிளஸ் 8D டிவைட் பை ஏ பிளஸ் 12D. நமக்கு ஆல்ரெடி ஏ ஈக்குவல் டு 2D அப்படின்றது தெரியும். இந்த ரெண்டு இடத்துலையும் 2Dன்னு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்போ நமக்கு 2D பிளஸ் 8D டிவைட் பை 2D பிளஸ் 12D அப்படின்னு வரும். அப்போ டோட்டலாக 10D பை 14Dன்னு வந்துருச்சு. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். இந்த 2 டேபிளில் கட் பண்ணால் 5/7 அப்படின்னு வரும். அப்போ நமக்கு T9/T13 இந்த ரேஷியோ அப்படின்றது பார்த்தீங்கன்னா 5/7 வந்துருக்கு. நம்ம ரேஷியோவை கொடுக்கும்போது 5:7 அப்படின்னு கொடுக்கும்.